Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலவேளையிலேயும் மீண்டும் ஒருமுறை தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து நாம் வேதத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு அருளி செய்த இந்த மகா மகா பெரிய இரக்கத்தை நினைத்து கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். I thank God for giving us grace to come to his presence once again to meditate the word of God from the book of Proverbs. இந்த நாளிலேயும் நாம் நம்முடைய 180

பெரிய பெரியதிசயம் செய்பவ நிர்தானியே செய்யா ஒருவரா பெரிய அதிசயம் செய்பவர் நீர்தானியே செய்யா இந்த நாழில் செய்ய இறங்கி வந்து செய்யுமே இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே

நாங்கள் காண செய்யுமே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே இந்த காலை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் our merciful and gracious father will you continue your good name this morning lord எங்களுக்காக வைத்திருக்கிற அதிசயங்களுக்காக உமக்கு நன்றி lord we thank you for all the wonders you have kept for us lord எங்களுக்காக ஆயத்தம் வைத்திருக்கிற உம்முடைய நன்மைகளுக்காக நன்றி lord thank you for all the goodness that you have prepared for us lord எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற உயர்வுகளுக்காக நன்றி லா தேங்க் யூ ஃபார் ஆல் எக்ஸால்டேஷன்ஸ் டே ஆவ கெப் ஃபார் அஸ்லா எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற சகல நன்மைகளுக்காக உமக்கு நன்றி லா வி தேங்க் யூ ஃபார் ஆல் குட்னஸ் டே ப்ரிப்பேர் ஃபார் அஸ்லா ஆண்டவரே எங்கள் கண்கள் காணாத எங்கள் செவிகள் கேட்காத எங்கள் இருதயத்தில் தோன்றாத எத்தனையோ நன்மைகளை நீர் எங்களுக்காய் உலகத் தோற்றத்துக்கு முன்பே ஆயத்தம் மணி வைத்திருக்கிறீரப்பா Lord, you have prepared many goodness for us even before the foundations of our earth, Lord, which our eyes have not seen, which our ears have not heard, which has not appeared in our hearts, Lord. Lord. நீர் எங்களுக்காய் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி Lord thank you for all the great things that you're going to do for us எங்களை மறவாமல் நினைவு நன்றி Lord thank you for remembering us and not forgetting us எங்கள் மேல் உம்முடைய பிரியம் இருப்பதற்காக நன்றி Lord thank you that you have your delight upon us Lord எங்களை நீர் உமக்கு Lord thank you that you loving us Lord Lord thank you for shining your favor upon us Lord ஒருபோதும் மறக்க மாட்டீரப்பா Lord you will never forget us Lord எங்களை பிள்ளைகளாய் நீர் விடவே you will never, never, let us as orphans lord கிருபை மாறாதது your grace is unchanging உம்முடைய இரக்கங்கள் முடிவில்லாதது your mercies are never ending lord உம்முடைய இரக்கங்களையும் கிருபைகளையும் நினைத்து இந்த காலையிலே ஒரு நன்றி உள்ள நாங்கள் துதிக்கிறோம் lord we praise you we thank you with a grateful heart looking at your mercies and grace lord yes இந்த காலையிலே உம்முடைய இன்ப பிரசன்னத்தை எங்கள் நடுவிலே தந்து எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே Lord this morning give your sweet presence amidst us and speak to us Lord இல்லாத எங்களுக்கு உம்முடைய வார்த்தை அப்பா Lord let your word be heard to us who are unworthy Lord நாமம் எங்கள் வாழ்க்கையிலே மகிமை பெறட்டும் Let your name be magnified in our life பூரண சமாதானமும் கிருபையும் எங்களோடு இருக்கட்டும் Let your perfect peace and grace be with us Lord பிதாவே In Jesus name we pray Amen. 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 Praise the Lord கர்த்தர் நல்லவர் கர்த்தர் பெரியவர் Praise the Lord God is good and God is great எத்தனை நாள் நடத்தி வந்தவர் இனிமேலும் நடத்துவார் The Lord who has led us so far will also lead us henceforth நீதிமொழிகளின் புத்தகம் 8 அதிகாரம் 33 34 வசனங்களை நாம் வாசிக்கலாம் Let us read Proverbs chapter 8 verses 33 and 34 33 34 verses 33 and 34 நீங்கள் புத்தியைக் கேட்டு ஞானம் அடையுங்கள் அதை விட்டு விலகாதிருங்கள் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவா ஹியர் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பி வாய்ஸ் அண்ட் டு நாட் டிஸ்டெயின் இட் Blessed இஸ் த மேன் who listens டு me watching டெய்லி அட் மை கேட்ஸ் வெயிட்டிங் at த போஸ்ட் ஆஃப் மை டோர்ஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு

யாருக்கு தருகிறார் என்று சொன்னால் whom does the lord give that uh, blessing in the bakiyavan என்கிற நிலமைக்கு யார் எழும்புகிறார்கள் என்று சொன்னால் who rises to the position of being blessed முதலாவது நாம் கவனித்தோம் கர்த்தருடைய வாசல் நிலை அருகே காத்திருக்கிறவர்களுக்கு என்று கவனித்தோம் first we learned those who wait at the post of the doors of god கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக glory be to the name of the lord ஆவிக்குரிய வாழ்க்கையில் காத்திருப்பது எவ்வளவு முக்கியம் என்று நான் கடந்த முறை பேசினேன் last time i spoke how important it is to wait in a spiritual life காத்திருக்கிறவர்கள் மாத்திரமல்ல இன்னொரு முக்கியமான வார்த்தை அங்க எழுதப்பட்டிருக்கிறது it is not only waiting but also it is written about another word வேதம் சொல்கிறது அங்கே என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என்ற வார்த்தை இருக்குது here we we read the word watching daily at my gates என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து watching daily at my gates விழித்திருக்கிறது அப்படின்றது யாருடைய பின்னணியில் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு வாசலை காக்கிற காவலாளியை போல விழித்திருக்கிறவர்களுடைய

ஆனா அவருக்கு என்ன இல்லனா கவனம் கிடையாது பட் ஹி வாஸ் நாட் மச் கன்சர்ன் வரவங்கள போறவங்களே மற்றவங்கள போல வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தார் சோ ஹி வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் அட் பீப்பிள் ஹூ ஆர் கமிங் அண்ட் கோயிங் அவுட் அவர் வந்து அவங்கள கூப்பிட்டு கேட்கல நீங்க யாரப்பா பூசா இருக்கீங்க

தேவையற்றவர்கள் இவர்கள் குற்றவாளிகள் இவர்கள் தீங்கு செய்ய போகிறாங்கன்னு சுதாரிக்கிற அந்த விழிப்பு அவருக்கு இல்லை ஸோ ஹீ டி நாட் விஜிலன்ஸ் டு ஆம் ஒரு காவலாளி இவ்விதமாக எச்சரிப்போடு ஜாக்கிரதையோடு அவன் விழிப்பாக அவன் ஒரு வீட்டையோ ஒரு பட்டணத்தையோ ஒரு தேசத்தையோ காக்கிறவனாக இருந்தால் அந்த வீடும் பட்டணமும் அந்த தேசமும் காக்கப்படும் so when a watchman is vigilant careful and swift to protect the nation or house then that house and nation will be protected பாருங்க எல்லை நம்முடைய ராணுவத்தினர் வந்து விழித்திருக்கிறாங்க so we have our soldiers who are very vigilant in the borders கிடையாது not only in the night time காலையில கூட அவங்க ரொம்ப விழிப்பு இருக்கணும் and also even in the daytime, they have to be very vigilant அப்படிப்பட்ட ஒரு விழிப்போடு இருப்பார்லனால்

இது பொருந்தும் ஐ டெல் யூ திஸ் இஸ் அப்ளிகபிள் டு அவர் பர்சனல் லைஃப் டு அவர் ஃபேமிலி டு அவர் நேஷன் அண்ட் டு அவர் சர்ச் இங்கே பாருங்க அங்க என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால் நீ ஞானத்தை பெற வேண்டுமானால் யாருக்கு இந்த ஞானம் பெற்ற பாக்கியவான ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் என் வாசற்படியிலே நித்தமும் விழித்து திருந்து என்ற வார்த்தை இருக்கு here we read who will be blessed and who will attain this wisdom the one who walks daily at my gates அதாவது அர்த்தம் என்ன what does it mean அவன் உஷாரா இருக்கறான் எச்சரிப்பா இருக்கறான் கவனமா இருக்கறான் அவன் எப்பொழுதும் விழித்திருந்து இந்த ஞானம் எப்படி நான் அடைவேன் அப்படின்றதுல மிக கருத்தாக இருக்கான்

விழித்திருந்து ஞானமா இருக்கிறதுக்கு அவசியம் என்ன சோ வாட் இஸ் தி நெசசிட்டி ஃபார் அஸ் டு பீ வாட்ச்ஃபுல் டு அட்டைன் விஸ்டம் மூன்று காரணங்கள் இருக்குது நம்ம விழிப்பா இருந்து நம்ம ஞானத்தை பயன்படுத்துறதுக்கு ஞானத்தை தேடுறதுக்கு ஞானத்தை நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு இந்த விழிப்பு ஏன் தேவையா இருக்கு சோ தேர் ஆர் 3 ரீசன்ஸ் வை வி ஷட் பீ வாட்ச்ஃபுல் டு ரிசீவ் திஸ் விஸ்டம் அண்ட் டு யூஸ் திஸ் விஸ்டம் முதலாவது நம்பர் 1 1 பேதுரு 5 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனம் பாருங்க 1 பேதுரு சாப்டர் 5 வெர்ஸ் 8 1 பேதுரு 5 ஆம் அதிகாரம் 8 ஆம் வசனம் 1 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் ஆகிய சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் பி சாபர் வி பி விஜிலன் பிகாஸ் யுவர் அட்வர்சரி தி டெவல் வாக்ஸ் அபௌட் லைக் எ ரோரிங் லயன் சீக்கிங் ஹூ ஹி மே டிவோர் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக குளோரி பை நேம் ஆஃப் தி லார்ட் இந்த அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியமா இருக்கு பாருங்க see how important is that word here விழித்திருங்க அப்படிங்கற வார்த்தையோடு சேர்ந்து இன்னொரு வார்த்தை கூட வருது அது என்னன்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்க so a word is uh, coming along with that vigilant be sober yeah தெளிந்த புத்தியா இருங்க ஏனா உங்க கண்ணுக்கு முன்னாலியே நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கனா உங்களுக்கு எதிராக பிணைக்கப்படுகிற ஆபத்துக்களை நீங்க தவிர்க்க முடியாம போய்டுவீங்க so you have to be sober otherwise you will not be able to stop the danger that comes ahead of you அங்க வாசிக்கிறோம் இந்த இந்த ஆபத்து எப்படி இருக்குனா எப்படி ஒரு சிங்கம் வந்து தன்னுடைய இரையை தேடுமோ

நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வாசிக்கிறோம் வாட்ச் அண்ட் ப்ரே லெஸ்ட் யூ என்டர் இன்டு டெம்டேஷன் சரீரம் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் சரீரமோ பலவீனம் உள்ளது என்று வாசிக்கிறோம் வெரி த ஸ்பிரிட் இன்டீட் இஸ் வில்லிங் பட் த ஃப்ளஷ் இஸ் வீக் அப்போ இங்க விழித்திருங்க அப்படின்றது எதை பத்தி பேசுதுன்னு சொன்னா நம்முடைய மாமிச பலவீனத்தினால நாம பிசாசனுடைய சோதனைக்கு உட்பட்டு விடாதபடி நாம விழித்திருந்து ஜெபம் பண்ணனும் அப்படிங்கற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு சோ ஹியர் தி வேர்ட் வாட்ச் அண்ட் ப்ரே இஸ் மென்ஷன் சோ தட் वी மே நாட் ஃபால் இன்டு சேட்டன் டெம்படேஷன் வென் आवर flesh is weak யார் இந்த ஞானத்தை கண்டடைவார்கள் சோ ஹூ will attain this wisdom நான் சொல்லுவேன் ஜெபத்தில் விழித்திருக்கிறவர்கள் தோஸ் who watch in prayer அவர்கள் பிசாசினுடைய தந்திரங்களை அதற்கு ஆயத்தமாகி அவனால் விழுங்கப்படாதபடி தங்களை காத்து கொள்வார் சோ தே வில் அண்டர்ஸ்டாண்ட் தி கிராஃப்டினஸ் ஆஃப் தி டெவில் அண்ட் தே வில் ப்ரொடெக்ட் தெம்செல்ஃப் அண்ட் பீ விஜிலன்ட் தட் ஹி பீ டிவோவர்ட் பை ஹிம் நம்முடைய ரட்சகராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சோதனை காலத்தில் அவர் விழித்திருந்து ஜெபம் பண்ணி தேவன் தனக்கு கொடுத்த தம்முடைய சித்தத்தை

எவ்வளவுதான் இயேசு எச்சரித்தாலும் யாருமே ஜோம் பண்ணல பட் நோ மேட்டர் ஹவு மச் ஜீசஸ் வான் நோ ஒன் பிரேட் எல்லாரும் அசந்து தூங்கிக்கொண்டே இருந்தாங்க எவ்ரி ஒன் ஹேவிங் அ டீப் ஸ்லீப் வேதம் சொல்லுகிற அந்த இரவில் இயேசுவின் நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்து அவரை விட்டு போய் விட்டார்கள்னு பார்க்குறோம் அண்ட் வெரி அட் பிகாஸ் ஆஃப் ஆன் தட் நைட் ஆன் த ஃபர் சேக் ஆஃப் ஜீசஸ் எவ்ரி வேர் வேர் அஃபெண்டட் அண்ட் ஜஸ்ட் ரேன் அவே பாருங்கள் அந்த ராத்திரியில் நடந்த சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து தன்னை பிடிக்க வந்த இயேசுவை பிடிக்க வந்த ஒருவனுடைய காதையே வெட்டி போட்டான் சோ ஈவன் தட் தட் நைட் திஸ் இன்சிடென்ட் ஹேப்பன் வேர் பீட்டர் கட் ஆஃப் தி இயர் ஆஃப் தி ஒன் ஹூ கேம் டு அரெஸ்ட் ஜீசஸ் இன்ன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா வேலைக்காரிக்கு முன்பாக இயேசுவை நான் அறியேன் என்று சொல்லி மூன்று முறை மறுதலித்தான்

அழாம தைரியமா எதிர்த்து நின்று சந்தித்தார் so therefore he was able to encounter that danger and temptation very boldly ஆனால் பேதுரு தூங்கிட்டு விழிப்பில்லாம ஜபம் இல்லாம உட்கார்ந்ததனால பின்னால பிந்தின காலத்துல சோதனை முடிஞ்ச பிறகு அவன் தைரியமா எழுமி நிக்கல அவன் மனம் கசந்து அழுதான் பட் சின்ஸ் பீரர் வாஸ் நாட் வாட்ச்ஃபுல் ஹி வாஸ் நாட் விஜிலண்ட் ஹி டி நாட் ப்ரே லேட்டர் டேஸ் ஹி வாஸ் வீப்பிங் பிட்டர்லி தெளிந்த மனமும் தைரியமுள்ள இருதயமும் தோல்வியற்ற ஒரு வாழ்க்கையும் வர வேண்டுமானால் நான் சொல்லுவேன் ஜபத்தில் விழித்திருந்து நிற்கிறவங்க அவங்களுடைய முடிவு அப்படி இருக்கும் ஐ டெல் யூ இஃப் யூ வாண்ட் அ சவுண்ட் மைண்ட் அண்ட் பி விஜிலன்ட் அண்ட் அவர் லைஃப் விச் இஸ் டிவோட் ஆஃப் ஃபெயிலியர் தென் யூ ஹேவ் டு வாட்ச் அண்ட் ப்ரே கத்தருடைய நாமத்திற்கு மயமே உண்டாவது க்ளோரி பிட் த நேம் ஆஃப் த லார்ட் அப்போ இந்த வாசல்ல வந்து நித்தம் விழித்திருந்து ஞானத்தை பெற பாக்கியவங்க யாருங்க அப்படிங்கேட்டா அவங்க

அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த இடம் வரும்போது நீங்க ஜன்னலை திறந்து வைக்காதீங்க ஜன்னலை மூடிடுங்க so they will say when you reach this certain places you have to close your windows you should not open them உங்க முகத்தை அப்படியே ஜன்னல் பக்கத்துல வச்சிருந்தீங்கன்னா கழுத்துல போட்ட சையனை பறிச்சிட்டு போயிர்வான் so if you keep your face near that window they will just snatch the chain that அவங்க அந்த இடத்துல அந்த ஏரியாலாம் வரும்போது உங்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் அதிகமாக திருடு போகுதுன்னு தெரியும் so they know which places they have more theft அவங்க உடனே எச்சரிப்பாங்க they will warn you there சில இடங்கள்ல பாருங்க ரோட் ஓரத்துல வந்து ஆக்சிடென்ட் ப்ரோன் ஸோன் விபத்து பகுதி அப்படினு போர்டு போட்டுருப்பாங்க so in road sides also certain places you can see it is written as accident prone zone இத வந்து போலீசார் தான் வைக்கறாங்க so it is police people who place it ஏன் அவங்க வைக்கறாங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இத்தனை ವರ್ಷ அனுபவத்துல இந்த குறிப்பிட்ட வளைவுல இந்த குறிப்பிட்ட சந்திப்புல நார்த் சந்தியில் அடிக்கடி ஆக்சிடென்ட் நடக்குது திறம்பட வா வண்டி ஓட்டுறவங்க கூட இதில் வந்து விழுந்துடுறாங்க அதுக்காக அவங்க வந்து அது எச்சரிப்பை போட்டுருவாங்க ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னோ இன் சர்டன் பிளேசஸ் இன் திஸ் கிராஸ் ரோட்ஸ் ஆர் இன் திஸ் பென் தேர் ஹேப்பன்ஸ் ஆக்சிடென்ட் நோ மேட்டர் ஈவன் அன் எக்ஸ்பர்ட் மை டிரைவர் இதே போல தான் நமக்கு வரப்போகும் சோதனைக்கு முன்னாகவே தேவன் நம்மகிட்ட பேசுவார் ஸோ திஸ் இஸ் ஈவன் அ காட் வில் ஸ்பீக் டு வர்ஸ் ஈவன் பிஃபோர் வி என்கவுண்டர் தட் செம்டேஷன் பேதுருவே விழித்திருந்து ஜெபம் பண்ணு பீடர் வாட்ச் அண்ட் ப்ரே சோதனை குட்படாம நீ ஜெபம் பண்ணு யூ ஹேவ் டு வாட்ச் அண்ட் ப்ரே லெஸ்ட் யூ எண்டர் இன்டு டெம்ப்டேஷன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பிசாசானவன் சுற்றித் திரிகிறான் சோ ஹியர் யூ ஹேவ் தி டெவில் வாக்கிங் அரவுண்ட் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் தி ஹோலி ஸ்பிரிட் இஸ் ரிவீலிங் இட் டு us அந்த நேரம் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரே நான் விழித்திருந்து ஜெபம் பண்றேன் என்னை சுற்றி உள்ள ஆபத்துகளுக்கு என்னை நான் காத்துக் என்று நாம் ஜெபத்தில் தரித்திருப்போம் ஆனால் அந்த பிசாசனுடைய எந்த சூழ்ச்சியும் நம்மளை தொடாதபடி கத்துற அந்த பகுதியை கடந்து செல்ல உதவி செய்வா சோ அட் தட் டைம் வென் வி சே லார்ட் ஐ வில் வாட்ச் அண்ட் ப்ரே சோ தட் வி மே நாட் பீ காட் இன் டு த டேஞ்சர் சோ தி லார்ட் வில் ஹெல்ப் அஸ் தட் வி மே பாஸ் டு தட் வே வித்out பீயிங் காட் இன் டு இட் அப்போ முதலாவது எதற்கு நமக்கு விழிப்பு தேவை என்று கேட்டா நம்மை சுற்றி இருக்கிற ஆபத்துக்கள்ல நாம் தப்பித்துக்கொள்ளும்படி தேவன் நமக்கு விழிப்புள்ள ஆவியை தருவாரானால் நாம் அந்த ஆபத்துகளை தாண்டி நாம் ஞானம் உள்ளவர்களாய் தப்பித்துக் கொள்வோம் சோ நம்பர் 1 why we should be watchful because we need watchfulness to stop danger that is surrounding us so that when we are watch and pray then we will be able to overcome them இரண்டாவது என் வாசற்படியிலே நித்தம் விழித்திருந்து அப்படிங்கே எதற்காக விழித்திருக்கணும் சோ நம்பர் 2 when it says watching daily at my gates why should we be watchful இரண்டாவது நான் சொல்வேன் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனத்தை வாசிப்பீர்களானால் திருடன் இந்த ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று

ஸோ ஸோ வில் வில் நாட் ஸ்லீப் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் விழித்திருந்து தன் வீட்டை ஸ்டே வாட்ச் அண்ட் அண்ட் ஹவுஸ் பி ப்ரோக்கன் நாமத்திற்கு மயமே உண்டாவதா க்ளோரி இந்த விழித்திருக்கிறது அப்படின்னா அர்த்தம் என்னா விழித்திருப்பது என்பது ஏன் தேவை அப்படின்னு கேட்டால் ரெண்டாவது சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு இந்த விழிப்பு தேவை நம்பர் டூ வி நீட் வாட்ச்ஃபுல்னஸ் டு ஸ்ட்ரைக் டெசிஷன்ஸ் சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்களை எடுக்க இந்த விழிப்பு தேவை வி நீட் வாட்ச்ஃபுல்னஸ் டு ஸ்ட்ரைக் டெசிஷன்ஸ் அதாவது நாமத்திற்கு மகிமை உண்டாவதா Glory be to the name of the Lord இது ரொம்ப முக்கியமான குறிப்பு அந்த குறிப்பை போடுங்க தயவு செய்து சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்களை அவங்க எடுக்கணும் சோ வி நீட் டு டேக் ஆர் வி நீட் வாட்ச்ஃபுல்னஸ் டு ஸ்ட்ரைக் டெசிஷன் are the right time கருடே நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக குளோரிடு தி நேம் ஆஃப் த லார்ட் வாழ்க்கையில ஞானம் எப்படி வெளிப்படுது என்று கேட்டா எடுக்க வேண்டிய தீர்மானங்களை சரியான நேரத்துல நாம எடுக்க வேண்டியது அவசியம் so how this wisdom is revealed in our life we have to take right decisions at the right time காலத்துல வந்து எடுக்க வேண்டிய தீர்மானங்களை எடுக்கலன்னு சொன்னா காலம் கடந்து போனால் பின்பு நம்ம அந்த வாய்ப்புகளை இறந்து போடுவோம் ஸோ இஃப் யூ டோன்ட் டேக் த டெசிஷன்ஸ் அட் தட் டைம் தென் இஃப் யூ லூஸ் த டைம் தென் யூ வில் லூஸ் சான்சஸ் இன் அந்த வசனம் அப்படி தானே போட்டிருக்கு தட்ஸ் வாட் த வேர்ட்ஸ் இன்ன நேரம் திருடம் வருவான் என்று அவன் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து என்ன செய்வான்னா தன் வீடு திருடப்படாதபடி

பின்பு அவர் அவனை விட்டு அடுத்த வசனம் இருபத்தி இருபத்தி ஆறு தமிழ்ல பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் என்று வாசிக்கிறோம் and very so he let him go கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக glory be to the name of the lord இங்க சிப்போரால் துரிதமான ஒரு முடிவு தேவன் வந்து தன்னுடைய கணவனை கொல்லப் போறார் அப்படின்றத அறிந்த உடனே சடுதியாக அவள் விழித்திருந்து எடுத்த முடிவினால

தன்னுடைய சொந்த வீட்டில் உள்ள பிள்ளையே அவர் வந்து வித்து விருத்த சேதனை செய்யாம தேவனுக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணாம போயிட்டாரு பட் சின்ஸ் ஹி வாஸ் சோ பிஸி ஹி டிட் நாட் டூ தட் சர்க்கம்சிஷன் ஆஃப் ஹிஸ் ஓன் சன் அண்ட் டிட் நாட் டூ தட் கவர்னட் வித் லார்ட் அதனால கத்தரே அவரை கொல்ல பார்த்தாராம் ஸோ த தார்ட் ட்ரை டு கில் ஹிம் மனைவி ரொம்ப உஷாராக இருந்தா பாருங்க பட் இஸ் வைஃப் வாஸ் வெரி ஸ்மார்ட் பொதுவாக இந்த விருத்த சேதனத்தை பண்றவங்க வந்து ஆண்கள் தான்

God has already prepared. கத்தர் தாவிதுக்கு ஆவியினாலே என்னென்ன காரியங்களை வெளிப்படுத்தினாரோ அது எல்லாம் சாலமோன்ட்ட தான் அவர் சொன்னாரு. So whatever the Lord revealed to David through in his spirit he said the same to Solomon. எப்படி ஆலயம் கட்டப்பட வேண்டும் அறைகள் எப்படி இருக்க வேண்டும் ஆட்கள் எப்படி இருக்க வேண்டும் எல்லா பணமும் எவ்வளவு எல்லாம் சேகரிச்சிருக்கேன் எல்லா கணக்கையும் யார்ட்ட ஒப்புவித்தார்னா கடைசி பிள்ளையாகி சாலமோன்ட்ட தான். So he just committed all the uh, account and all that how to be constructed how the rooms would be constructed how

அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள்னு போட்டு and the city shall be accursed even it and all that are there into the lord only rehab the harlot shall live she and all that are with her in the house because she hid the messengers that we sent என்ன அங்க சொல்லப்பட்டிருக்கு what is said here உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய ஆபத்து

அவளுடைய கணவனாகிய நாபால் செய்த தவறிலிருந்து

அந்த மனுஷன் மகாபாரி குடி குடித்தனக்காரனாக இருந்தான் அவனுக்கு மூவாயிரம் ஆடு ஆயிரம் வெள்ளாடுகள் இருந்தது அவன் அப்பொழுது கர்மேலிலே தன் ஆடுகளை மயிர் கத்திரித்து கொண்டிருந்தான் அந்த மனுஷனுக்கு நாபால் என்னும் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர் அந்த ஸ்திரீ மகாபுத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தால் அந்த புருஷனோ முரடனும்

ஆஸ்தி வந்து பெரிய ஆஸ்தி வாஸ் கிரேட் போட்டிருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆடா ஆயிரம் ஓர் ஆயிரம்

பராக்கிரமசாலி சோ டேவிட் வாஸ் எ மைட்டி வாரியர் இப்போ தி நாபால்க்கு ஒன்னு தெரியல இந்த தாவீது அந்த பகுதில குடியிருந்ததனால இவனுடைய ஆடுகளோ இவனுடைய சம்பத்தோ யாருமே கொள்ளையிடுறதுக்கு பக்கத்துல திருடர்கள் வரவே இல்லை சோ திஸ் நேபல் வாஸ் not aware that since david was dwelling there no one came to rob or steal his possession or his sheep and goats there பாருங்க இப்போ தாவீது என்ன செய்கறானா ஐந்தாம் அத்தியாயத்துல பார்த்தா 10 வாலிபர்களை ளை அவன் அந்த நாபால்ட்ட அனுப்பி நீங்கள் கர்மேலுக்கு போய் இடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனிடத்துல என்ன செய்யுங்கன்னா ஏழாம் வசனத்தில் ஆடு ஆடுகளை மயிற்க திரு இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் உம்முடைய மேய்ப்பர் எங்களோடைய கூட இருந்தார்கள் அவர்கள் கல்மேரில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை அவருடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதில்லை உம்முடைய வேலைக்காரரை நீங்களே கேளுங்க எட்டாம் வசனத்தில் அவங்களும் சொல்லுவாங்க அது மாத்திரமல்ல இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களை தயவு கிடைக்க வேணும் நல்ல நாளில் வந்தோம் உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய ஆகிய கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்று அனுப்பினான் So here, verse 5, we say, And David sent out ten young men, and David said to the young men, Get up to your carmel and go to Nabal and greet him in my name. And then in verse 7, he says, Now I have heard that thou had shearers. Now thy shepherds which were with us, we heard them not, neither were there or missing unto them. All the while they were in carmel. Verse 8 says, Ask the young men, and they will show thee. Wherefore, let the young men find favor in thine eyes, for we come in a good day. Give, I pray thee, whatsoever cometh to thine hand, unto thy servants, unto thy son David.

தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரில் இந்நேரில் அநேகர் உண்டு நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர்கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனா So here he says, Who is David and who is the son of Jesse? There will be many servants nowadays that break away every man from his master. Shall I then take my bread and my water and my flesh that I have killed my shearers and give it unto men whom I know not whence they may be? இதோட விளைவு என்ன சோ வாட் ஹேப்பன் அஸ் அ ரிசல்ட் இவர் இப்படி சொன்ன உடனே போய் செய்தி தாவீதுக்கு போய் சேருது சோ இமிடியட்லி திஸ் நியூஸ் வென்ட் டு டேவிட் நீங்க 13வது வசனம் படிதீங்கனா ஆளாளுக்கு பட்டயம் எடுத்துட்டு 200 பேர் இவனை காலி பண்ற கிளம்பி வந்துட்டாங்க சோ வர் 30 சேஸ் ஆல்மோஸ்ட் 200 பீப்பிள் took their sword and came to destroy him இதை நாபாலினுடைய வேலைக்காரர்கள் இந்த அபிகேல்ட்ட வந்து சொல்றாங்க சோ ஒன் ஆஃப் தி சர்வன்ட் ஆஃப் நேபல் கேம் அண்ட் டோல்ட் திஸ் அபிகேல்ட் யமா உங்க 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 புருஷர்க்கானே கொஞ்சம் கூட புத்தி இல்லாம நடக்கறான் யாரிட்ட மோதிரோன்னு தெரியாம போய் பேசுறான் ஹஸ்பண்ட் இஸ் பிஹேவிங் வித்வுட் எனி விஸ்டம் இஸ் நாட் வைஸ் நோ வித் ஹூம் ஆக்சுவலி டாக்கிங் வித் அவங்க சொல்கிறாங்க எங்களை எங்களை நீங்கள் அந்த ப பதினாறாம் வசனம் படுத்திங்கன்னா நாங்கள் ஆடுகளை அந்த வேலைக்காரங்க சொல்கிறாங்க நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள்னு சொல்கிறாங்க பதினேழாம் வசனத்தில் இப்பொழுது நீ செய்ய வேண்டியதை கவனித்து பாரும்

எல்லாரும் ஒண்ணா சேர்ந்தா மாண்டு போக போறோம். See if it comes to a destruction everyone will be destroyed together. என்ன செய்தா தெரியுமா? So what should you do? Verse 18 ஆம் வசனம் பாருங்க. was 18. அவள் தீவிரமாய் 200 அப்பங்களை இரண்டு துருத்தி திராட்சை ரசத்தை சமைयल பண்ணப்பட்ட ஐந்து ஆடுகளை ஐந்து வருத்த ஐந்து படி வருத்த பயறு வற்றலாக்கப்பட்ட நூறு திராட்சை குலை

தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாத்திக்கணும் so she she went very wisely and spoke to him and gave all these goods to him and spoke wisely how he has to protect his family how he has to spare his family அவர் அதுன விளைவு என்னன்னு பாருங்க as a result Verse 34 ஆம் வசனம் பாருங்களே was 34 தாவீது சொல்றாரு நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடு வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொллаப்பு செய்ய எனக்கு இடம் கூடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாக சொல்லுகிறேன் என்று சொன்னானாம் சோ வாஸ் ஃபார் 34th says for in very deed as the lord god of israel liveth which hath kept me back from hurting thee except thou hadst hast hasted and come to meet me surely there had not been left unto enable by the morning light any that pissed against the wall இத தானா சொல்வேன் விழித்திருக்கிறது அப்படின்னா எந்த தீர்மானங்களை துரிதமாக எடுக்கணுமோ அந்த தீர்மானங்களை துரிதமாக எடுக்கிறதுக்கு ஒரு விழிப்பு தேவை ஸோ திஸ் இஸ் வாட் ஐ சேர் வாட்ச் ஃபுல்னஸ் இஸ் சம்திங் வீ நீட் டு டேக் டெசிஷன் ஆர் ஸ்ட்ரைக் டெசிஷன் த ரைட் டைம் இந்த ஞானம் யாருக்கு பாக்கியமாக மாறும்னா கர்த்தர் கொடுத்த ஞானத்தை நம்ம கேட்கணும் ஆண்டவரே

நமக்கு இந்த மாதிரி ஞானம் தரணும் the lord should give us such kind of wisdom விழித்திருந்து அப்படினு போட்டிருக்கே விழிப்புனா என்ன

தம்முடையவர்களை சேர்த்து கொள்ள வருகிறார் சோ ஹியர் தி பைபிள் சே இஸ் வைட் இஸ் த சன் ஆஃப் மேன் கம்ஸ் ஹி கம்ஸ் டு கேதர் ஹிஸ் ओन அப்பனா அர்த்தம் என்னன்னா எதற்காக விழிப்பு தேவைனா நான் இந்த பூமியை விட்டு கடந்து போகிறதை குறித்து நான் விழிப்பா இருக்கணும் சோ ஹியர் we need watchfulness to seek departure ஆ நம்ம இந்த உலகத்துல இருந்து நம்ம கடந்து போக போறோம் we going to depart from this world அந்த கடந்து போகுதல்

விளித்துருங்கன்னு சொன்னா பரிசுத்தமா இருங்கன்னு அர்த்தம் so you are watchful as means you have to be holy அது அர்த்தம் வந்து நீ ஆயத்தமா இருங்க it means you have to be prepared

படுத்துறாரு the lord is preparing us by his word அவருடைய சபையை குறித்து கொண்டு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துறாரு the lord is preparing us through his church நான் அதுல ஆயத்தமாகிறதுக்கு தான் என் நேரத்தை நான் செலவழிக்கணுமே தவிர வீண் அலுவல்கள்ல என் நேரத்தை நான் செலவழிக்க கூடாது so i have to spend this time only to be prepared for that and not to waste time in other things நான் சொல்லுமே இன்னைக்கு நிறைய பேர் வந்து கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படணும் அப்படின்னு நாம வந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்துவதற்கு பதிலாக தேவையில்லாத காரியங்களில் அநேகர் வந்து தங்கள் சிந்தனைகளையும் தங்களுடைய நேரத்தையும் வீணடிக்கிறத நாம் பார்க்கும்பொழுது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது ஸோ வென் சி பீப்பிள் ஹூ வேஸ் தேர் டைம் டைம் அண்ட் ஆர் அண்ட் ஹவர்ஸ் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் அன்னெசரி திங்ஸ் டூயிங் அன்னெசரி திங்ஸ் அண்ட் நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் தி கமிங் ஆஃப் காட் பாருங்க இன்றைக்கி நிறைய பேர் பாருங்க நம்முடைய நேரத்தை நம்ம எதுக்கு செலவழிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி ரொம்ப இந்த சோஷியல் மீடியா பாருங்க நம்ம டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுது ஸோ யூ லுக் அட் திஸ் விவ் தி சோஷியல் மீடியா விச் இஸ் வேஸ்டிங் ரொம்ப பெரிய தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமான பொழுதையும் நேரத்தையும் பிரயாசத்தையும் எதுக்கு செலவழிக்கிறாங்கன்னா இவன் சரியில்லை அவன் சரியில்லை அவன் சரி இல்லை இவன் சரியில்லை இதையே மணிக்கணக்காக உட்காந்து பேசி 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 மற்றவர்களுடைய வாழ்க்கையை வந்து இவங்க விழாவாரியாக உட்காந்து ஒவ்வொன்றா பேசி அதை கமெண்ட் பண்ணி அதை கிரிட்டிசைஸ் பண்ணி முடிவில்

நாம் மற்றவர்கள் எல்லாரையும் ஆராய்ச்சி பார்த்துக்கிட்டு மற்றவர்களுடைய நிலையெல்லாம் நம்ம உட்காந்து பகுத்து அறிஞ்சுக்கிட்டு அதை பற்றி பேசிக்கிட்டு கேட்கறதுனால நமக்கு என்ன பிரயோஜன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஸோ ஜஸ்ட் ஜஸ்ட் திங் யூஸ் ஆஃப் அனலைசிங் அண்ட் டேக்கிங் மேக்கிங் ரிசர்ச் அதர் லைஃப் டாக்கிங் கெயின் வித் நான் சொல்லுவேன் கடைசி நாளில் வந்து இன்னொருவனுடைய கவன கணக்கை நம்மகிட்ட கேட்க போகிறது இல்லை சி த லாஸ்ட் டே இஸ் நாட் கோயிங் அக்கௌண்ட் போறது இல்ல சிஸ்ட் டேட் தன்னுடைய செய்கைகளுக்கான கணக்க கர்த்தட்ட கொடுக்கணும் so எவ்ரி person ஆட் டு கிவ் his account ஃபார் ஆல் the works தட் he has டன் நமக்கு இருக்கிற நேரமே ரொம்ப கம்மி நேரம் so we have very little time with us இந்த நேரத்துல நம்மள ஆயத்தப்படுத்தி கொள்ள நாம நேரத்தை எடுக்காம மற்றவர்களுடைய குறைகளை பேசிக்கொண்டே மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றிய அந்தரங்க காரியங்கள் அவர்களுடைய தெரிந்தெடுப்புகள் அவர்களுடைய செய்கைகள் இது எல்லாத்தையும் போட்டு அலசி ஆராய்ச்சிக்கிட்டு இதை பற்றி பேசிக்கிட்டு இதை பற்றி பறைசாற்றிக்கிட்டு இதுக்கு நாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு நேரத்தை செலவழித்து வீணடிக்காம நான் அன்பா சொல்கிறேன் அண்டு வரையும் வருகை எப்போ வரப்போதோ தெரியலை அந்த வருகைக்கு ஆயத்தப்பட

வேதத்தை வாசிச்சிருந்தா எவ்வளவோ பரிசுத்தப்பட்டிருக்கலாம் சோ இந்த டைம் தட் யூ டுக் டு பிரிபேர் தட் வீடியோ டேக்கிங் ஆல்மோஸ்ட் 5 आवर्स இஃப் யூ ஹேவ் பிரேட் ஆர் ரெட் த பைபிள் இன் தட் 5 आवर्स யூ வுட் ஹேவ் बीन யூஸ்புல் டு யூ அது உங்களுக்கு பரிசுத்தத்துக்கு எதுவா இருந்திருக்கும் சோ தட் வுட் பீ மேக்கிங் யூ மோர் ஹோலி ஆ அந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு ஒரு மணி நேரம் சும்மா மற்றவங்க கதைய நாம உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிற நேரத்துக்கு இயேசுவை நோக்கி பார்த்து அவருடைய வசனத்தோடு இரவும் பகலும் தியானம் பண்ணிருந்தா

நான் எதுக்கு மற்றவனுடைய வாழ்க்கையில உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் why should i examine the life of other people ஏதாவது எனக்கு பிரயோஜனம் கொடுக்க போதா will that be useful to me in any way பிரயோஜனமானவைகளை தெரிந்து கொள்வேன் so choose that uh, that will be profitable தேவையானவைகளை என் கவனத்தை செலுத்துவேன் i will turn my attention to things that i need தேவையில்லாத காரியங்களை என் நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன் i will not waste my time in unnecessary things நான் அன்பா சொல்றேன் சில பேருக்கு இது ஒரு

மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம் லேட்டஸ் பி ப்ரிப்பேர் அண்ட் ஆல்சோ அஸ் ப்ரிப்பேர் அதர்ஸ் ஏன் இயேசு சீக்கிரமாய் வர போகிறார் இட்ஸ் बिकॉज ஜீசஸ் இஸ் गोइंग टू கம் சூன் மத்தேயு 25 3 முதல் 9 வசனங்கள் நமக்கு ஒரு எச்சரிப்பு மேத்யு 25 வெர்சஸ் 3 டு 9 இஸ் a warning to us அங்க ரெண்டு விதமான கன்னிகைகள் இருந்தாங்க ஏர் देयर ஆர் டு கைண்ட்ஸ் ஆஃப் வர்ஜின்ஸ் ஒருவர் புத்தி உள்ளவர் இன்னொரு புத்தி இல்லாதவர் ஒன் இஸ் a wise virgin and the other one is a foolish virgin புத்தி உள்ளவர்கள்

பர்மனன்ட் ரெசிடென்ஸ் கிடையாது this world is not my permanent residence இந்த இடம் வந்து ஒரு அனித்தியமான ஒரு இடம் this is a temporary place என கொடுக்கப்பட்ட காலமும் ரொம்ப சொற்ப காலம் the time that is given to me is a very meager time என்னுடைய இடத்தை விட்டு இந்த பூமியை விட்டு கிளம்பிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கணும் i should be very prepared for to depart from this place நான் காலம் தாண்டி என்னுடைய ஆயத்தம் பண்ணாம நான் போவேனா நான் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டேன் if i delay and do not prepare myself i may not be taken up ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தந்து அண்டு விலை விழிப்பை தந்து எனக்கு தயவு செய்து நான் உம்மை சந்திக்கிறதுக்கு நான் ஆயத்தப்படுறதுக்கு எனக்கு கிருபை தார் லார்ட் கிவ் மீ விஸ்டம் கிவ் மீ வாட்ச்ஃபுல்னஸ் அண்ட் மேக் மீ ஹெல்ப் ஹெல்ப் மீ டு பிரிப்பேர் டு சீக் யூ லார்ட் உன் உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு யூ பி பிரிப்பேர் டு சீ யோர் காட் பிரிப்பேர் யோர் செல்ஃப் டு மீட் யோர் காட் பிரிப்பேர் யோர் செல்ஃப்

தம் விழித்திருக்கிற மனுஷன் பாக்கியவா blessed is the man who watches daily at my gates யார் இவங்க விழிச்சிருக்கிறவங்க who are those who watch பாக்கியசாலிகள் யார் who are those blessed ones முதலாவது விழித்திருப்பது என்றால் நான் சொன்னேன் நம்மை சுற்றி யாரை விழுங்கலான்னு சுற்றி திரிகிற பிசாசினுடைய தந்திரங்களை அறிந்து ஜபத்தில் விழித்திருக்கிறவர்கள்

தங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் வருகிற தீங்கை அறிந்து விழித்திருந்து சடுதியான தீர்மானங்களை எடுக்கிறவர்கள் மூன்றாவது விழித்திருக்கிறவர்கள் யார் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது என்று அறிந்து அவர்கள் இந்த பூமியை விட்டு விலகி தேவனை அடையும்படி அவர்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தங்களை விழித்திருக்கிறவர்கள் so third they are the people who see for the departure of the jesus christ when the jesus christ is coming so that they prepare themselves and remain holy to be a part of it andavare இந்த விழிப்பின் ஆவி எனக்கு தார் லோ கிவ் மீ தி ஸ்பிரிட் ஆஃப் வாட்ச்ஃபுல்னஸ் என்னையும் பாக்கியவானாய் மாற்று மேக் மீ ஆல்சோ எ பிளெஸ்ட் ஒன் லார்ட் ஜோமனோமா லெட் அஸ் ப்ரே இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே அ கிரேஷியஸ் அண்ட் மெர்சிஃபுல் ஃாதர்

ஆபத்துகளை குறித்து நாங்கள் விழித்திருக்க எங்களுக்கு ருபைத்தா லோ ஸ்டாப் டேஞ்சர் அரவுண்ட் ஆண்டவரே நாங்கள் இந்த பூமியை விட்டு கடந்து உம்மிடத்திலே சேருகிற நேரம் எங்களுக்கு நெருங்கி இருக்கிறது எங்களுடைய காலம் ரொம்ப குறைவாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று அறிந்து இவ்விடத்தை விட்டு நாங்கள் ஆண்டவரே எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் என்கிறதை அறிந்து